ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஜீரகம், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சுக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு பன்னீர் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான், உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனை ஜாமான்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா லேசாக உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிரும். பன்னீரில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. பன்னீரை அடிக்கடி எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா அதில் வந்து ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ மந்த்லி ஒய்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் மட்டும் நீங்கள் பன்னீர் எடுத்துக்கோங்க. ஸ்கின்னுக்கு பன்னீர் ரொம்ப நல்லது, அதே மாதிரி பன்னீரில் விட்டமின் பி இருக்குது. நம்ம நான்வெஜ்ஜில் செய்கிற எல்லா ரெசிபியுமே பன்னீர் வச்சுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான்வெஜ் ரெசிபியோட டேஸ்ட் அப்படியே பன்னீரில் இருக்கும். அதுதான் பன்னீரோட ஸ்பெஷாலிட்டி. வெங்காயம் நல்லா குக் ஆகிறதுக்கு லேசாக உப்பு இப்போ போடுறோம், ஏன்னா வெங்காயத்தில் தண்ணியோட லெவல் தான் அதிகமாக இருக்கும். அதனால் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும். அது கூட ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஜீரகத்தூள். கொஞ்சம் சில்லி பவுடர். கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் வதக்கிட்டு இருக்கிற டைம் பன்னீரை க்யூப் க்யூபாக கட் பண்ணி லேசாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா தான் இந்த பன்னீர் மசாலாலாம் உள்ளக்க நல்லா கோட் ஆகும்போது நல்லாயிருக்கும். சப்போஸ் வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் எடுத்துக்கணுன்னாலும் அப்படியே க்யூப் க்யூபாக கட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தயிர் ஊற்றுறோம், அரை கப் தயிர். இந்த தயிர் தான் மெயினாக இந்த பன்னீர் கறிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது, அதனால் ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம், அந்த மசாலெலாம் ஃபுல்லாக கோட் ஆகி நல்லா வேகணுன்றதுக்காக. இப்போ இந்த கிரேவிலாம் நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த பன்னீரை நீங்கள் தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து தோசையில் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கிரேவியை கொஞ்சம் வத்த வச்சு நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெயில் வதக்கின பன்னீரை. நீங்கள் பன்னீரை ஆயிலில் ஃப்ரை பண்ணாட்டியும் அப்படியே போட்டால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பன்னீர் கறி ரெடி. இந்த பன்னீரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக்கை. தேங்க்யூ.